அறுபத்து மூவர் நாயன்மார்களில் அமர்நீதி நாயனாரின் தான் இந்த ஃபோர் செவன் தமிழ் சேனலில் நாம் இப்பொழுது காணப்போகிறோம் அமர்நீதி நாயனார் பழையாறை என்ற ஊரில் தோன்றியவர் அடியார்களுக்கு அரை துண்டு கோவணம் ஆகியவற்றை அளித்து தொண்டு புரிந்தார் ஒரு சமயம் சிவனடியாராக வந்த சிவபெருமான் அமரநீதியிடம் கோவணம் ஒன்றை கொடுத்து காவேரில் நீராடி வந்த பின்னர் அதை திரும்ப கேட்டார் வைத்த இடத்தில் கோவணத்தை காணவில்லை அமர்நீதியோ கோவணம் எப்படி மறைந்தது என்று தெரியவில்லை என்றும் அதற்கு ஈடாக வேறு கோவணம் அல்லது விலை உயர்ந்த எது வேண்டுமானாலும் தருவதாக சொன்னார் வேறு கோவணம் மட்டுமல்ல பொண்ணும் பொருளும் வைத்து துலா சமமாகவில்லை கடைசியாக அவர் தமது மனைவி மற்றும் மகனுடன் தராசத்தட்டில் ஏற பக்தினால் எடை சமமாயிற்று இறையருளால் தராசு விமானமாக மாற அமர்நீதி நாயனார் குடும்பத்துடன் சிவலோகம் சேர்ந்தார் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறந்துடாமல் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்